அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடிஸ் ஒருங்கிணைக்கும் இஸ்லாமியர்கள் முன்னேற்றமும் சவால்களும் என்னும் தலைப்பில் கவிக்கோ அரங்கத்தில் செப்டம்பர் 14 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனைவரும் வருக. சிபிஎம் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து விட்டதாக தகவல் வந்திருக்கு. அவர் உடல்நலக் குறைவால் சிகிச்சையில் இருந்திருக்காரு, சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காரு. அவருக்கு வயது 72. தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு யூடியூப் கூட்ட சார்பாக சிவ்வணக்கம். சிவ்வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் 2 அன்னைக்கு விசிகா சார்பாக மது ஒழிப்பு சீமான் பத்தி பேசணும்னா அதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இல்லை, இந்த மேட்டரை தான், அந்த மேட்டரை இந்த இதை பிடிச்சி அதை போகப்படியா பிடிச்சி அங்கே போய் வச்சு இன்னைக்கு சீமான செருப்பை கழட்டிட்டு நம்ம யாரும் அடிக்க கூடாது. ஏன்னு சொல்லுங்க, அவரே நிறைய பேர் அடிச்சுட்டாங்க, நிறைய பேர் அடிச்சுட்டாங்க. அந்த அதான் அதான் பார்க்க போகிறப்ப யாரும் அதை எப்படி டிசைன் டிசைன் அடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாம ஒருபோதும் அவரை அடிக்கிறது இல்லை. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் வயசு பெரியவர், 800 ரூபா செருப்பு. ஐயா அரசியல் ஆசான் ஐயா வடிவேலார் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. ஆமாம், அதனால ஐயா வடிவேலார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் வேற என்ன, வேற எதுவும் இருக்கா? வேற ஒன்றும் இல்லை. அது இன்னொரு தகவல் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து மேக்கப்லாம் எதுவும் இல்லை, நான் மேக்கப் எதுவும் போட மாட்டேன். சத்யாவும் மேக்கப் எதுவும் போட மாட்டார். இது இந்த பிளாக் மோல் ரெண்டு பெருசாக இருந்துச்சு, பிளாக் கலரில் கருப்பாக அது ரெண்டு பக்கமும் அது கட்டி வந்து உடஞ்சதுனால அது டாக்டர்கிட்ட கேட்டோன்னே ஒரு க்ரீம் போட சொன்னாப்புல அது முகம் முழுக்க போட்டதில் வெள்ளையாகி போய் கிடக்கு. அப்புறம் போய் கேட்டேன், அதோட சைட் எஃபெக்ட்லாம் இல்லை, அது அப்படி ஆயிருக்கு, கொஞ்சம் நாளில் அது நார்மல் கலருக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம், அது சொல்லிவிடு, வேணா திரும்ப கருப்பாகிட்டு வச்சுக்க. இன்னும் அது கருப்பாக வரா சேப்பாக வரா விற்கிறோம் அப்படியே. அதனால அந்த கருப்பு மாறுறதுக்காக வரா, இங்கே மட்டும் போட்டோம்னா இங்கே மட்டும் வெள்ளையாக இருக்கணும் தான் மூஞ்சி முழுக்க போட சொன்னாப்புல அதனால போட்டதில் வெள்ளையாகி போய் கிடக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாள்ல சர்வ சாதாரண மனிதனாக மாறி விடுவேன். அப்புறம் இவர் சொன்ன திருத்தம், நான் ஒரு சின்ன ஸ்னோ மாதிரி யூஸ் பண்றேன், அதனால போடலாம் இல்ல ஒரு சின்ன ஒரு கோட்டி. இப்ப விசிகா கட்சியில இருந்து அக்டோபர் 2 காந்தியாருடைய பிறந்த நாள் அன்று காமராஜர் இறந்த நாள். அது காமராஜர் இறந்த நாள், கால்பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள். அது அக்டோபர் 2 இந்திய வரலாற்றில் முக்கியமான நாள். எங்கள் அப்பா சின்ன பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு மார்க் கொஸ்டின் நான் வந்து எழுதியிருக்கீங்க, ரெண்டு மார்க் அவர் கொடுத்துருக்கேன். இவ்வளோ நாட்கள் இருக்கிற அந்த நாளில் அக்டோபர் 2 விசிகா வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை நடத்த இருக்கிறாங்க. இதில் மது ஒழிப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பலரும் வந்து கலந்துக்கலாம், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கலந்துக்கலாம். ரெண்டே ரெண்டு கட்சியை தவிர அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்ல மதவாத கட்சி ஜாதியவாத கட்சி ரெண்டுத்துக்கும் இங்கே இடம் இல்லை, மற்ற யாராக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாருங்க, இவ்வளோ கேள்வி கேட்டாங்க. இது கேட்கும்போது அதிமுகவுக்கு இடம் உண்டா அப்படின்னு சொல்லி அதுக்கும் கேட்டாங்க. தாராளமாக மதுவை ஒழிக்கக்கூடிய ஐடியாலஜி இருக்கும் பட்சத்தில் அவர்களும் எங்களுடன் பங்கெடுக்கலாம். அதாவது இப்போ இருக்கிற கூட்டணி வந்து திமுக தலைமையிலான கூட்டணி தான் இருக்கு, இல்லை விசிகா இப்போ தான் இருக்கு. ஆனாலும் அதிமுக அப்படி இருக்கும்பொழுது ஒரு எதிர்கட்சி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் ஒரே மண்டல தாராளமாக எனக்கு இதனுடைய கோட்பாடுங்கிறது வேற, இது வந்து பொது நோக்கம் கூட்டணிங்கிறது வேற, இது வந்து கொள்கையாக நான் நினைக்கிறது கொள்கையா மது ஒழிப்பு பொது காரணம் இது நீட்டு மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு பொது மக்களுக்கான காரணம் இது. அதனால இதுல யாரு வேணாலும் இந்த கொள்கையுடையவங்க தாராளமா வந்து நினைக்கலாம், அதிமுக கூட வந்து நினைக்கலாம் அப்படின்ற. அதிமுக வரன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா, வரன்னு சொல்லிட்டாங்க, வரன்னு சொல்லிட்டாங்க. குடியாருன்னு சொல்ல வரையா அவரு என்ன சொன்ன அவரே சமூகம் தான் பேரு.
இந்த பஞ்சாயத்தை முடிச்சிருவோம். ஆனாலும் சிவி சண்முகனை நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஆமாம், ஏன்னா ட்ரோல் இருக்குது, நிறைய ட்ரோல். ஆமாம், கண்டிப்பாக இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வரணும். அதிமுக கூப்பிட்டுருக்காங்க, விஜய் கூப்பிட்டுருக்காப்ல. இன்னைக்கால கேள்வி கேக்குறாங்க, நீ விஜய் கூப்பிடுங்களா? ஷாம்பைன் பாட்டில, நான் சொன்னது கேம்பெயின் பாட்டில், கேம்பெயினை திறக்க சொல்ல, நான் ஷாம்பைன் பாட்டில் தான் திறக்க சொன்னேன் பாடினாரு. இருந்தாலும் அது ஒரு நடிப்புங்கிறது அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கு, இசிகா அண்ணன் தலைவர் தோல் திருமணம் புரிஞ்சிருக்கு, அது நடிப்புங்கிறது வேறு. அதனால இதுல தாராளமாக அந்த கொள்கை உடைய இது வரைக்கும் ஸ்கிரீன் நடிச்சுட்டு இருந்தாரு, இப்ப அரசியலுக்கு வந்து இப்ப மேடையில் விஜய் இது ஓகே. ஆனா சிவி சண்முகனா நீங்க நீங்க வந்து இது இது உடைச்சு ஆகணும். இதை நீங்க எங்க நடத்துறாங்க மீட்டிங்க? இதை நீங்க உடைச்சு ஆகணும். இந்த கருத்தை நீ உடைச்சாகணும். சிவி சண்முகன் யாரு எதிர்பார்க்கறாங்க? நான் எதிர்பார்க்கிறேன். ஆமாப்பா, கண்டிப்பா வரணும். நான் மைக்க மட்டும் 6 மணிக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். நடக்குது. விஜய் கூப்பிடுங்களா, நீங்க கூப்பிட மாட்டீங்களா? அதுக்கு திருமாவான ரியாக்ஷன் குட் க்வெஸ்சன், ரொம்ப நல்ல க்வெஸ்சன் இது. ஆக்சுவலாக அவரும் இந்த மாதிரி வந்து கலந்துக்கலாம், அவருக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மது ஒழிப்புல விஜய் அவர்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்க? எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்காரு, பிஜேபி பாமக தவிர எல்லாருமே கூப்பிட்டுருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டும் கூப்பிடல. யார் கூப்பிடல? சீமானா. இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ பிரஸ் மீட்ல அதிமுக வருவாங்களா? நேத்திக்கு கட்சி ஆரம்பிச்ச விஜய் முதற்கொண்டு கேள்வி எழுப்புறாங்க. கட்சி ஆரம்பிக்கலடா, கட்டமைப்பே தெரியலையா? அந்த கொடியே சரியில்லை, ஓடி சரியில்லை, மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர், இன்னும் கட்சியோட கட்டமைப்பே இன்னும் பூர்த்தி ஆகல. அப்படி இருக்கும்போது அப்படியே அதை ஒரு கட்சியா முதிச்சு கேள்வி கேக்குறாங்க. கேள்வி யார்? நிருபர்கள் கேள்வி கேக்குறாங்க. அதை ஒரு கட்சியா முதிச்சு அவரும் பதில் சொல்றாரு, பதில் சொல்றாரு. ஆனா பாருங்க கொடுமை, இந்த மாதிரி மாநாடு நடத்த போறேன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 பிரஸ் மீட் அண்ணன் கொடுத்துருப்பாப்புல. ஒரு பிரஸ் மீட்ல, ஒரு சேனல்ல, ஒரு பேப்பர்ல, ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு நிருபராவது, ஒரு ஊடகவியலாளராவது, ஒரு பத்திரிகையாளராவது, எங்க எங்க அண்ணன் சீமானுக்கு அழைப்பு உண்டாங்க. அப்படி கேட்காததுக்கு பாராட்டு. யாரோ ஒருத்தர் வெறுப்பேற்றது கேட்டிருக்காங்க. உங்களை வந்து கலந்துக்க நீங்க என்ன, உங்களை கூப்பிடவே இல்லையா? ஒருத்தர் ஒரு இங்கதான் நம்ம நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப் சொல்றோம். ஏன்னா அவருக்கு சாதிக்குள்ளேயும் அடக்கல, மதத்துக்குள்ளேயும் அடக்கல, அவர் வந்து கட்சியாகவும் பார்க்கல, ஏக்கமாகவும் பார்க்கல, எதுவாகவும் பார்க்கல. இப்ப இதுல மூணு திரும்ப நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இது வந்து ஜாதியவாத கட்சிகளுக்கு இடமில்லைன்னு சொன்னார்ல, அப்படியே நீங்க நாம் தமிழர் கட்சி சேர்த்துக்கலாம். மதவாத கட்சிகளுக்கு இடமில்லைன்னு சொன்னார்ல, அப்படியே நீங்க சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மது ஒழிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இதுல வர வேண்டாம்னு சொன்னாங்களே, நீங்க அப்படியே இதுல சேர்த்துக்கலாம். எனக்கா இப்பெல்லாம் இப்போ ஏன் வந்து கூப்பிடலை, சீமானவர்களை கூப்பிடலை அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி வெளியான ஆடியோக்களை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த கட்சியினுடைய பொது வீடியோக்குள்ளே இருக்கு. கொள்கை பரப்பு செயலாளர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற மாமாப்பா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பேசின ஆடியோ ஒன்று கேட்டிருப்பீங்க. தம்பி அது அது பேட்டிலாம் ஓப்பன் பண்ணி முடிஞ்சிருச்சு. இது இந்த ரெமி மார்ட்டின் எவ்வளோன்னு இதை கேட்டாப்புல ஒரு 10,000 இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதம்பி அந்த 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 விஸ்கி ஒன்று சொன்னீங்களே, அது ஃபோட்டோ அனுப்பிச்சுடா, அது ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சுடுப்பா. எனக்கா அது ரெஃபரன்ஸுக்காக தமிழ் தேசியத்தை வளர்க்குறாங்க. தமிழ் தேசியத்தை அடையணும், ஈழம் குறித்து டிஸ்கஸ் பண்ணணும், அதில் ஏதோ குறிப்புகள் இருக்கும் போது அந்த பாட்டில் எழுதியிருப்பாங்கல்ல, இன்ஹெரிட்டன்ஸ் ஏதாவது எழுதியிருப்பாங்கல்ல, அதில் ஏதோ குறிப்புகள் பார்த்துருப்பான்னு நினைக்கிறாங்க. அது வேற, நீ கொடுத்ததெல்லாம் முடிஞ்சிச்சு, அது ஒன்று அது பாட்டில் அது பாட்டில் ஓப்பன் பண்ணி முடிஞ்சிருச்சு. அதில் பெருமை மெசர் இருக்கு, இன்னும் பெருமை மெசர் முடிச்சிட்டாப்லையா? அதாவது ஆனால் இன்னும் அந்த அண்ணன் கேட்டிருப்பான ஆப்போசிட், ஆனால் ஏற்கனவே கொடுத்துட்டோண்ணே அந்த பாட்டில் அதெல்லாம் தொடர்ந்து முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா, நாங்கள் அப்படி கண் மாதிரி முடிச்சுட்டு அப்படி கண் மாதிரி பேசுகிறேன் பார்த்தியா? ஆனால் பேசலை, தெரியுது நீ உளறது தெரியுது. அப்போ இந்த ஆடியோ நம்ம இவரு சொல்ல அப்படில ஏதோ ஒரு படத்தில், நம்ம திருவிழாடல் படத்துலன்னு நினைக்கிறேன்,
நம்ம யாரு நம்ம கர்ணாஸ் இந்த ஆடியோ பார்த்துட்டு போயிடுவோம் போயிடலாம் அந்த ஆடியோ ஒரு தடவை ப்ளே பண்ணி விட்டுருங்க தம்பி இது வேண்டாம்டா நீ ரமி மார்ட்டின் இந்த கொடுத்து விடு ரமி மார்ட்டின் அடுத்த முறை ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு அதான் அது 10,000 கிட்ட வரும்னு சொல்லிட்டேன் அது தெரியாம அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு அதான் அது 10,000 கிட்ட வரும்னு சொல்லிட்டேன் அது தெரியாம தம்பி நீ ஒரு விஸ்கி கொடுத்துல அது போட்டோ எடுத்து அனுப்பிடு என்ன பிராண்ட்னு இப்ப யூ கண்டினியூ இல்ல அவன் அது இல்ல சும்மா கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு திருவிழா படத்துல சொல்லுவாப்ல சரி விட நம்ம இல்ல இவா கர்ணாஸ் பார் சீன் 100 அதுல சொல்லுவாப்ல அப்படி இந்த சவுண்ட் போவோம் அதே ரெண்டு ஆஃப் முதல்ல ஒரு ஆஃப் இப்போ ஒரு ஆஃப் ஃபுல்லா வாங்கி குடிக்கிறது சமையல் உனக்கு பெரும முசுறு இந்த ஆஃப் சொல்ல முடிஞ்சிருச்சு இப்ப இவ அந்த மாதிரி கொள்கை பொறுப்பாளருக்கும் இந்த ஆடியோ வந்து வெளியில வந்துச்சு இப்ப அதே மாதிரி அந்த கட்சியில உள்ள இவன் தான் வீடியோ எடுத்த அந்த கொள்கை பொறுப்பாளர் தான் வீடியோ எடுத்து திருச்சி கேண்டிடேட் ஆமா திருச்சியுடைய எம்பி கேண்டிடேட் இந்த பையன் அவரு அப்புறம் நம்ம எலுமிச்சை வச்ச போலாம் இவங்க பூரா உட்காந்து குடிச்ச வீடியோ வந்துச்சு அதையும் இப்ப நீங்க பாருங்க எடுக்க முடியாது இருக்கக்கூடிய சரக்கு போடுறான் அந்த ரூமுக்கு நீங்க போறீங்க போன உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கணும் அண்ணன் தெரிஞ்ச அண்ணன் தெரிஞ்சா வாங்கிட்டு விடுவாரு அண்ணன் தெரிஞ்சா வாங்கிட்டு விடுவாரு போட்டதுக்கான குடிச்சதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் போறாங்க அம்புட்டு பேரும் அம்புட்டு தமிழர்களும் ஜட்டியோட சரக போட்டு தண்ணி அடிச்சுட்டு தாண்டாடி நாம் தமிழ் ஜோம்பிகள் தம்பிகள் புரிஞ்சுக்கணும் நீங்க கொடுத்த அமைச்ச காசுலதான் ஒட்டுமொத்த கூத்தம் நடந்துகிட்டு இருக்குது அரசியல் கட்சியில போய் வேலை செய்யுங்களா டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹோட்டல போட்டு கூத்தடிக்க வேண்டியது இப்ப அந்த வீடியோவை பாருங்க திரல்நிதின் கொடுக்கப்பட்ட தொகைகள் பூரா இந்த மாதிரி குடிச்சு விட்டு கும்மாளம் அடிக்கவும் அறைகள் போட்டு கும்மாளம் அடிக்கவும் எத்தனை மாவட்ட செயலாளர் வெளில வந்து பேசிருக்காங்க தெரியுமா ஏன் இவரு கல்யாண சுந்தரம் பேசினாரு கல்யாண சுந்தரம் முத முதல்ல கட்சியை விட்டு வெளில ரெண்டாவது வந்தது கல்யாண சுந்தரம் முதல்ல ராஜீவ்காந்தி வந்தாரு அப்புறம் கல்யாண சுந்தரம் அவர் வரும்பொழுது வந்துட்டு பேட்டி கொடுக்கும்போது சொன்னாப்ல என்ன பெரிய யோக்கியனி என்ன பெரிய யோக்கியனி கட்சியில மேடையில நின்றுட்டு நீ வந்து மது ஒழிப்புன்னு பேசிட்டு கீழே வந்து நீ வந்து
குடிக்கிறதா அது மது ஒழிப்பா? அறையில வந்து தூங்குறதுக்கு முன்னாடி மது அறந்துட்டு படுக்கிறதா உங்களுக்கு உங்களுக்கு மது ஒழிப்பா? இது அவர் யார சொல்றாருன்னு உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். யாரும் அவர் ஓப்பனாக சொல்லல. சினிமா என்ன பண்ணியிருக்காப்புனாக்கா இப்போ இல்லை ஆரம்பத்துலேருந்தே அவருடைய பழக்கம் என்னன்னாக்கா மேடல பேச, அதாவது மேடல பேசும் பொழுதே மூணு ரவுண்டு போட்டு தான் பேசுவாப்ல. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கீழே முடிச்சதுக்கு அப்புறம் வந்து காரில் ஏறணுனே சரக்கு, அதுக்கப்புறம் ரூமில் போனதுக்கு ரூமில் சரக்கு, இப்படி முழுக்க முழுக்க போதையில் மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆணவராகத்தான் சீமன் இருந்திருக்கிறார். அவரு கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசின வீடியோவை நீங்களே கேளுங்க. இருந்தாதீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இரவு வந்து அறையில வந்து தூங்கும்போது மது தருந்தான் தூங்குறது தான் நேர்மை. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சுங்க. கல்யாண சுந்தரம் பேசியிருக்காரு. ஏன்னாக்கா அவர் கட்சியை விட்டு வெளில போனவனே எப்பொழுதுமே ஒரு கட்சியை விட்டு வெளில போறவங்க அந்த கட்சியில் உள்ள தலைவருங்க இந்த கட்சியையும் இந்த மாதிரி விவகாரம் சொல்றது தான் அங்கே இதாக இருக்கும். அதை எப்படிங்க நாங்கள் ஏற்றுக்க முடியும்? சரிங்க, இந்த ஸ்விம்மிங் பூலில் குடிச்சிட்டு கூத்தடிச்சாங்களே அவங்க கட்சியால் நாங்கள் நாங்கள் எப்படிங்க நம்புறது? உண்மையிலேயே வாஸ்தவமான ஒரு கேள்வி. சரி, அந்த கார்த்தின் ஒரு பையன் குடிச்சுக்கிட்டு கார்த்தி அந்த பையன் பிறந்த இல்ல இல்ல வினோத் நினைக்கிறேன், திருச்சியில வினோத் தான் அந்த பையன் வந்து கேண்டிடேட் அந்த பையன் குடிக்கிறான, அதுக்கு தான் கட்சி விட்டு அண்ணன் நீக்குனது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. அப்ப இந்த சாட்டை துறம்புடைய ஆடியோ வேலண்டைன்ஸ் ரெமி மாட்டுங்க எங்க எல்லாம் ஏதோ வெட்டி ஒட்டி பரப்பப்பட்டதுங்க, அதை நாங்க எப்படிங்க நம்புறது? சரி, இப்ப கிளைமேக்ஸுக்கு வந்துட வேண்டிதான். இப்ப அண்ணா பேசுற வீடியோ போட்டு காமிச்சிட வேண்டியதான். அண்ணா முதல்ல அண்ணா வந்து ஒரு கார்ல வருவாரு. அப்ப பிரஸ்கார் அவங்க அது முன்னாடி இந்த வீடியோ வந்து ரொம்ப முன்னாடி இது யாரையோ பார்த்துட்டு வெளில வரா, அதிமுக சேர்ந்த யாரையோ பார்த்துட்டு வெளில வரும்பொழுது எல்லாரும் அவர்கிட்ட கேட்கும் சரியா அது தெரியல, சி வி சண்முகம் சாரே ஆரம்ப கம்பாருன்னு தெரியல, பார்த்து வெளில வரும்போது அப்ப இப்படியே இப்படியே இருப்பா. இல்லடா, அவன மைக்கு இங்க இருக்கும், மைக்கு இங்க இருக்கும், அவர் கண்ணு இங்கங்க, இங்க மைக் இருக்கு. ஆப் ஆப் ஏ ஒரு ஆப் இல்ல இங்க இல்லங்க, மைக்கு இங்க இருக்குங்க. இப்படியே பேச உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேட்கணும்னா கேளுங்க, நான் பதிலிச்சு. நன்றி, வணக்கம். எடுத்ததெல்லாம் போடுங்க. ஒரு கட்டையில் அடிச்சு இப்ப சத்தமுடம் எனக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறதா நீங்க கேட்கலாம். எடுத்ததெல்லாம் போட்டுருங்க. இந்த வீடியோ வந்தோடனே கொடுத்தாங்க பாரு, ஒரு முட்டு. இது வந்து ஸ்லோ மோஷன்ல நீங்க போட்டிருக்கீங்க, ஸ்பீடை கம்மி பண்ணி போட்டிருக்கீங்க, ஒரிஜினல் இது கிடையாது அப்படின்ட்டு ஸ்லோ மோஷன்ல போட்டதா அப்படின்னு செக் பண்ணோம்னாக்கா உண்மையிலேயே இது ஸ்லோ மோஷன்லாம் போட்டிருக்காங்க. அதாவது அவங்க போட்ட வீடியோ இருக்குல்ல அந்த கட் பண்ணி, இதுதான் ஸ்லோ மோஷன்ல இப்படிதான் ஏமாத்துறாங்கன்ட்டு. யாரு போட்ட வீடியோ? அதாவது இவங்களே அந்த வீடியோ போற, இந்த வீடியோ தான் நீங்க பார்த்து, அவங்க சொல்ற ஒரிஜினல் வீடியோ. ஆமா, அவங்க சொல்ற ஒரிஜினல் வீடியோவே ஒரிஜினல் வீடியோன்னு, அதாவது இந்த குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்றாருங்கன்னு பரப்பின வீடியோ இருக்குல்ல அதை எடுத்து அவங்களே ஸ்லோ பண்ணிட்டானுங்க. இப்ப என்னிடத்துல ஒண்ணு செய்தி இல்ல, உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேக்கணும்னா கேளுங்க, நான் போட்டு அவனே போய் வச்சுட்டான் இப்ப என்னிடத்துல ஒண்ணு செய்தி இல்ல, உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேக்கணும்னா கேளுங்க, நான் பதிச்சுட்டேன். இப்ப
அவங்களுடைய யூடியூப் சேனல் சரி இதை கூட வேற ஏதாவது யூடியூப் சேனல் சரி ஸ்லோ பண்ணிட்டாங்க சரி அதை கூட நான் போகலாம் அவங்களுடைய யூடியூப் சேனல் இருக்கும்ல அதுல உள்ள வீடியோவே எப்படி இருக்குங்கிறத இப்ப நீங்க பாருங்க. இப்ப என்னிடத்துல ஒன்றும் செய்தி இல்லை, உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேட்கணும்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம். எடுத்ததெல்லாம் போடுங்க. இப்ப இது அவங்களுடைய வீடியோ அவங்களுடைய யூடியூப் சேனல்ல இருந்து அவங்க சார்பாக இயங்கக்கூடிய சினிமா எங்க போனாலும் தொடர்ந்து கவர் பண்ணக்கூடிய அவங்க சார்பாக இயங்கக்கூடிய அவங்க கட்சியினுடைய யூடியூப் சேனல் அதுல உள்ள வீடியோ இப்ப அதுல அந்த வீடியோ வரும்பொழுது அவன் குடிச்சு புட்டு அந்த பிரஸ் மீட் அட்டன் பண்ணிருக்காப்ல சினிமா அப்படிங்கறதுதான் வைக்கப்பட்ட அக்யூசேஷன். அதை மறுக்கிறதுனா என்னவாக நீ மறுத்திருக்கணும்னா, எங்க எங்க அண்ணன் குடிச்சிட்டு வந்தாருங்கிறதுக்கான ஆதாரம் என்ன, நிரூபி குடிச்சிட்டார் நிரூபி எங்க அண்ணன் கட்சி விட்டே போயிடுவாரு, அப்படி இல்லைனாக்கா நான் கட்சி விட்டு போயிடுறேன் இல்லை ரெண்டில் ஏதோ ஒரு நடக்கும் அவர் குடிச்சிட்டாரு நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் வாதமாக இருக்கணும். ஏன்னாக்கா நான் வைக்கிற அக்யூசேஷனு குடிச்சிட்டு மேடை ஏறுகிறார் குடிச்சிட்டு பப்ளிக் மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். அப்படி மறுக்கும் போது அது இல்லைன்னா அட்டன் பண்ணணும். இது வீடியோ ஸ்லோ வீடியோ, இது நான் அவங்ககிட்ட கேட்டனால ஸ்லோ வீடியோ ஃபஸ்ட் வீடியோ நான் அவங்கள்ட்ட கேட்டனாடா எக்ஸ்ட்ரா நம்பர் கேட்டனாலேடா அது அந்த இடத்துல இந்த வாதம் முடிஞ்சு போச்சு, இது மேல பெருசா தேவையில்லை அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இவ்வளவு இல்ல அதான் சொல்றேன், இப்ப நான் ஒரிஜினல் வீடியோ போட்டு காமிச்சிட்டேன், இப்ப என்ன பண்ணுவேன். ஆமா, இப்ப அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியும். இதோட இவரு நம்ம ஜே குரு இருக்காருல்ல பாமக, அவருடைய வீரவணக்கனால சம்திங் ஏதோ ஒண்ணு ஒரு இதுக்கு நிகழ்ச்சி வந்து ஏதோ அவரை பத்தின கேள்வி, ஜே குரு பத்தின கேள்வி, அது கரிகாலன் தான் கேட்டாப்ல. ஏதோ ஒரு வீரவணக்க அதுக்கு சீமான் போகும்பொழுது கரிகாலன் தான் அந்த கொஸ்டின் ஷூட் பண்றாப்ல. ஜே குரு அவர்களை பத்தி நீங்க அதுக்கு முன்னாடி பேசும்பொழுது அவருடைய இதை பேசிருக்கீங்க, அவர் பாருங்க இந்த இதெல்லாம் பேசியிருக்கேன்னா அப்போ வைரல் அனுச்சு ரெண்டு மூணு கட்டு, அவர் ரொம்ப ஒரு ஜாதி வன்மத்தோடு பேசின வீடியோஸ் அதை காமிச்சே கேட்குறாப்ல. அதை காமிச்சு கேட்கும்பொழுது அவர் பயங்கரமாக வளர்ந்துருப்பாப்ல சீமான, அது ஒரு ஜாதி சங்க தலைவர் அப்படி தானே பேசியிருப்பாப்லங்கிறதான் பதில் சொல்லுவாப்ல. சொல்லும்பொழுது பயங்கரமாக போதையில பேசியிருக்காப்ல, அதை அன்னைக்கும் அந்த வீடியோ எடுத்து வைரல் பண்ணதை நான் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொன்னேன், தலைமையாக போதையில பேசியிருக்கான் அப்படிங்கிறத முதல் முதல்ல நான் தான் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக எந்தெந்த ப்ரெஸ் மீட்டில் போதையில் இருக்காரு இப்படி இப்படி பார்ப்பல. சரி என்னப்பா கையில் இப்படி அடிச்சு அடிச்சு காமிச்சு என்ன இருக்குது கையில், கையிலன்னா ரேகை அழிஞ்சு போயிருக்கு அவ்வளோதான் இருக்குது, இப்படி எப்படின்னு காமிச்சுன்னா என்ன அதில் இருக்குது. பல மீட்டிங்கில் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன் இந்த ஆள் ஃபுல் போதையில் இந்த ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறாப்ல அப்படிங்கிறது நாம தான் சொல்லியிருக்கோம். இதனால தான் கடைசி இதுக்கெல்லாம் இதெல்லாம் பொய் அப்படின்னா கடைசியாக ஒரு ஆதாரம் விட்னஸ் இருக்குது விஜயலட்சுமி அவர்கள் அவங்கள்ட்ட. காலையில ஆபீஸ்ல சரக்க போட்டு அதுக்கப்புறம் தான் விஜயலட்சுமி கால் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்கள வந்து இது வந்து கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உள்ளது, இது தவறான வாதம். இக்கட்சி ஆரம்பிக்கிறது பின்னாடி அவர் தெரிஞ்சிருக்கலாம் நீங்க அப்படி ஒரு நியாயம் இருக்குல்ல. அதுதான் இப்ப பிரஸ் மீட்ல சொல்றேன், இந்த பிரஸ் மீட் வரைக்கும் சொல்றேன் நானு. இப்ப இவர் சீமானுடைய பிஹேவியருங்கிறது இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு இப்ப அப்படி கிடையாது, முன்னத்துல இருந்தே அப்படிதான். ஏன்னா அவரே சொல்லியிருக்காப்ல நான் ஆரம்பத்துல இருந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல, அந்த கட்சியில புதுசா சேர்ந்தவர்கள் அல்லது சீமானை நேரடியாக சந்திக்க வாய்ப்பில்லாதவர்கள் இருக்காங்கல்ல அவங்க வேணா சீமான் பேசுறதை நம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் சீமானை நேரடியாக சந்திக்கும் பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க, அவர் கூட க்ளோஸா இருக்கிற நபர்கள் இருக்காங்கல்ல அவங்க, எல்லோருக்கும் தெரியும், அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் சீமான் எவ்வளவு பெரிய ஒரு குடிகார குப்பன் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் அழைப்பு விடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி. மது ஒழிப்புக்கான இதுங்க, நீங்க தப்பா வந்து மது குடிப்பவர்களுக்கான இது சொல்லிட்டீங்களா, அவரும் ஒழிக்கிறாரு குடிச்சு ஒழிக்கிறார் குடிச்சு ஒழிக்கிறாரு அப்ப வந்து அது சரிதான். அதுக்கு தனியா ஒரு அவங்க வந்து போராட்டம் நடத்துறது ஒரு வகையான ஒழிப்பு அப்படின்னா செயல்படுறது ஒரு ஒழிப்பு. அகாடமிக் இருக்குது பிராக்டிக்கல் இருக்கு தியரி இருக்குல்ல, தியரிங்கிறது வந்து சீமானுக்கு வந்து ஒரு நல்ல குணம் இருக்குது. அதனால இந்த மது பாட்டில்கள் இருக்கும் வரை தானே உனக்கு ஒரு அதுல ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு மாணவர்கள் இளைஞர்கள் அந்த பக்கம் போய் அதை குடிச்சு நீங்க சீரழிவுறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பாட்டில் அவர் குடிக்காமல் இருந்தாலும் அந்த பாட்டில் ஏதோ ஒரு மாணவன் இளைஞன் குடிச்சிருப்பாங்க. இவர் குடிக்கிறதுனால ஏதோ ஒரு மாணவன் ஏதோ ஒரு இளைஞன் எங்கோ ஒரு மூலையில் காப்பாற்றப்பட்டிருக்கான் இல்லையா. அப்படியாக இந்த இளைஞர்களுடைய மாணவர்களுடைய ஒட்டுமொத்த உசுரும் பெண் அண்ணங்கையில் இருக்கு. அதனாலதான் வந்து ஏன் அப்புறம் யோசிச்சிருக்காரு, இது ஏன் நம்ம கம்மியா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம நிறைய செய்வோம், சில இளைஞர்கள் சில மாணவர்கள் உயிரை காப்பாற்ற முடியுதுனாக்கா இதை நம்ம நிறைய செஞ்சு நிறைய இளைஞர்களுடைய நிறைய மாணவர்கள் உயிரை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது அப்படிங்கறத உணர்ந்துதான் எங்க அண்ணன் வந்து மோர் இன்டேக் எடுத்துக்கிறாரு. நிறைய மோர் இல்ல இது நிறைய எடுத்துக்கிறாரு உள்ள. ஆமாங்க, இந்த திருவற்றூர்ல ஒரு தடவை ஒரு மீட்டிங் போயிருக்கும் பொழுது மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்ல ஞாபகம் இருக்கு. ஆமா, காலையில
அதெல்லாம் நம்ம பழிக்க கூடாதா? டே காலங்காத்தால சாப்பிடாம வந்திருப்பாரு, ஜொயின்னு இருக்கும். என்னக்கா காலங்காத்தால இல்ல, காலங்காத்தால வரைக்கும் சாப்பிட்டதுனால வந்து மயக்கம் அது. அதே ஆக்சுவலா இப்ப நிறைய பேர் சொன்னது என்னன்னாக்கா, முத நாள் நைட்டு ரொம்ப நேரம் நீண்ட நேரம் வாங்கி குடிச்சிருக்காப்ல, அதனால மறுநாள் வந்து சாப்பிட டீஹைட்ரேட்டா இருக்கு. எப்பவுமே குடிக்கும் பொழுது ஒரு பழக்கம் குடிக்காதவங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட் ஆகாம இருக்கணும்னாக்கா நீங்க தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கணும் என்பது மயக்கம் வரும். இந்த மாதிரி கை கால் உதறல் எடுக்கும், தலைவலிக்கும், அதுலதான் அந்த பீஸ் மயக்கம் தலைவலிக்கும். ஆமா, அதெல்லாம் இருக்கு சொல்லிருக்காங்க. அதனால அது கூட தெரியாத ஒரு தற்கொலை முண்டமா தான் அங்க உழுந்துட்டாரு. பல பேர் சொன்னாங்க அப்படி, எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், அவரு மருத்துவர். ஏன்னாக்கா முத நாள் நைட்டு அவர் வந்து இரண்டு இளைஞர்களுடைய இரண்டு மாணவர்கள் அல்லது இளைஞருடைய உயிரை காப்பாத்திருக்காரு. ரெண்டு இளைஞர்களுடைய உயிரை காப்பாத்திருக்காரு. ரெண்டுமே எட்டு பேர் வருதுரா, 1/4 இல்ல ரெண்டுனாக்கா 8 பால் விருப்பம் கொண்டு குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தவறாக புரிந்து கொண்டு பேசப்பட்டிருக்கிறது. அப்படி அல்ல, உண்மையிலேயே வந்து இந்த விஷயத்துல விசிகாவை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். யூடியூப் வன்மையா கண்டிக்குது. எங்கன்னா சீமான நீங்க அழைக்காதது காரணம், அவரே ஒரு ஒரு வகையில ஒரு ஒழுமை மது ஒழிப்பு போராளி தானே. ஒரு வகையில எத்தனை மாணவர்களுடைய, எத்தனை இளைஞர்களுடைய, எவ்வளவு உழைப்பாளர்களுடைய, எனக்காக இது அதிகமா பாதிக்கப்படுறது வந்து அதிகமாக உழைக்கக்கூடிய மக்கள் அவங்கதான் வந்து சாயங்காலம் போய் ஒரு உடல் வலிக்காக குடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. பொதுவா எல்லார்ட்டையுமே அந்த பழக்கம் இருக்குங்கிறது வேற. ஆனால் குடியால் பாதிக்கப்படுவது யாரு அப்படின்னாக்கா, இந்த உழைக்கக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்க. அப்ப அவங்களை எப்படி காப்பாத்துறது, உழைக்கக்கூடிய மக்களை, உழைக்கும் மக்களை எப்படி காப்பாத்துறது, படிக்கும் மாணவர்களை எப்படி காப்பாத்துறது, வேலை தேடும் இளைஞர்களை எவ்வாறு காப்பாத்துவது என்பதை ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனையில ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது ஸ்ட்ராட்டஜி அண்ணா விசிகா திருமாவளவன் சொல்வாரு, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்னு சொல்லுவாரு, உத்தி, ஒரு யுக்தி. அப்படியான ஒரு யுக்தியை தான் சீமான் கையாண்டு பல இளைஞர்கள் மாணவர்களுடைய ஒடுக்கப்பட்ட உழைக்கக்கூடிய மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவர் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யறதுக்கு தயாராகிட்டாங்க. அவரை தானே நீங்க அழைச்சு முத முதல்ல மலையாட கூட்டணும். அந்த பேட்டியில வன்னியர் சொன்ன என்ன சொல்லுது, என்ன பண்ண என்ன சொன்ன அப்படின்னா, தம்பி நாங்க வந்து மது ஒழிப்புக்கு தான் நாங்க வந்து மலையாட போடுறோம், அவரை வச்சு நீங்க போறதுன்னா மது காப்பாளன்னு ஒன்று போட்டு மது காப்பு மலையாடு அப்படின்னு ஒன்று போட்டுங்க. இது இதில் வந்து அவருக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரில அப்படின்னு டீச்சர்லாம் சொல்லிட்டாப்ல. அதனால இருந்தாலும் நாம ஒரு மாநாடு போட்டு அண்ணன் சீமானவர்கள நம்ம பல விஷயங்களும் முரண்படுறோம். இந்த விஷயத்துல வந்து நம்ம உடன்படுறோம். ஏன் உடன்படுறோம்னாக்கா, நம்மளுக்கும் அந்த அக்கறை இருக்கு, அந்த அக்கறை நமக்கு இருக்கு. அதனால வந்து பல இளைஞர்களுடைய, பல மாணவர்களுடைய, பல ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுடைய உயிரை காப்பாற்றுற வகையில அண்ணன் சீமானவர்கள் செயற்படுறாரு. தன்னுடைய உயிர் உயிரையே அடமான வைக்கிறாரு அப்படிங்கிறதுனால அண்ணன் சீமான் அவர்களுக்கு யூடியூப் போட்ட சார்பாக வீரம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல இல்ல, விரைவில் நம்ம ஒரு மாநாடு போட்டு. அப்படியா? ஆமா, அப்ப விசாரிச்சு பார்த்தா அதுவும் முடியாது. ஏன்னா மானம் உள்ளவங்களை கூப்பிட்டு தான் மாநாடு போடுவாங்க அப்படி இருக்காங்க. ஒருவேளை விசிகா சார்பில் இருந்து அதனாலதான் சீமான் அவர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்து விடுக்காதது காரணம் அது ஒண்ணும். அதனாலதான் அழைப்பு விடுக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் மண்டிக்கிட்டே இருக்காப்ல. அதனால மானகட்ட பங்கு மாநாடு. ஆனா உண்மையிலே வருத்தம். நான் வந்து சரி பிரஸ் மீட்லயாவது கேட்கல, ஏதாவது டிவி சேனல் டிபேட்ல எதாவது கேட்பாங்க. ஒரு பத்திரிகை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எனக்கு அது உண்மையிலே நீங்க வந்து யாராவது கேக்குறீங்க, என்னென்னமோ பேசுறீங்க, கிரேட் இன்சல்ட். சீமானா வந்து நீங்க வந்து கருத்துலயே கொள்ளுங்கிறது ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா அப்படி ஒரு கேள்வி கேட்டோடனே நீங்க என்ன தைரியத்தின் பதில் சொன்னது சீமான? ஆமா, என்ன தைரியத்துல பதில்? இவரு இவரு கூட்டணி வச்சிருக்காரு, இவரு அப்ப வந்து இவரு ஒரு டாஸ்மாக் கடையை மூட மாட்டான்னு சொல்லுமான்னு தெரியாது அவங்களுக்கு. இதெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல உனக்கு என்ன அருகதை இருக்குது? என்ன அருகதை இருக்கு உனக்கு? முதல்ல அதெல்லாம் பத்தி முதல்ல பேசலாம். அவன் ஊர்ல கிண்டல் பண்ணுவாங்கன்னு தெரியாது உனக்கு. பேலண்டைன்ஸ், ரெமி மார்டின் ஆடியோ போட்டு புல் போதையில பிரஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு புல் போதையில ஒரு ரேப் வேற பண்ணிருக்கேன் அந்த அக்கா விஜயலட்சுமி. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எஃப்ஐஆர் அவன் கன்வெர்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஒரு நாள் சொல்லலையா, திருப்பூர்ல வந்து ஏதோ ஒரு ஏஞ்சல்னு ஒரு பார்ல இருந்து ஒரு ஏஞ்சல் பார் தோழர் போன் பண்ணி ஏஞ்சல் பார்ல இருந்து ஏஞ்சல் பார் போட்டு நீ பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நம்ம தகவல் வந்துட்டு இருக்கு. இப்ப கூட நீங்க வந்து ட்ரிங்க் பண்றீங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் ஆகுது. அது வேண்டாம், அது லேட் ஆகிடும்.
எலெக்ஷனுக்கு இன்னும் தூரம் இருக்கு. அது இல்ல, அது பயணம் எல்லாம் பண்ண முடியாது, அது விஷயமே இல்லப்பா. இது நம்ம நீ சாட்டி தரம் போன் பண்ணி கேட்டாலே கொடுத்துருவோம், அவன்கிட்ட அவ்வளோ இருக்கும். அதனால் நீலாம் என்ன முகத்தை வச்சுக்கிட்டு அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஏதோ இளவு. அதனால் மாநாடு அக்டோபர் 2 நடக்குது. இதில் வந்து பெருந்திரலாக நிறைய பேர் கலந்துக்கிறதுக்காக பெரிய ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கிறது. அதில் சீமானை மறுத்ததில் திரும்பவும் சொல்கிறான், யூடியூப் உண்டர்ஸ் விசிகாவிற்கு வன்மையான கண்டனங்களை தெரிவிக்குது. அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடிஸ் ஒருங்கிணைக்கும் இஸ்லாமியர்கள் முன்னேற்றமும் சவால்களும் என்னும் தலைப்பில் கவிக்கோ அரங்கத்தில் செப்டம்பர் 14 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனைவரும் வருக.